வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் இரவில் வெளியான இன்பச் செய்தி. தமிழகத்தில் பல மாவட்டத்தில் பொது விடுமுறை அறிவிப்பு, சற்று முன் திடீர் உத்தரவு. இதுபோன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தமிழகத்தில் 4 நாட்கள் தொடர் விடுமுறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க தமிழகம் முழுவதுமே. ஸோ இந்த இதை பற்றின முழு விவரம் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள 6 மற்றும் 9 தேதிகளில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடைபெற உள்ள பகுதிகளுக்கு மட்டும் பொது விடுமுறை அறிவிப்பு சற்று முன் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருநெல்வேலி உட்பட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாளை செப்டம்பர் 29 புதன்கிழமை வந்து ஒரு மாவட்டத்தில் பள்ளிகள் மூட உத்தரவு போட்டிருக்காங்க. பல பள்ளிகளுக்கு அந்த மாவட்டம் முழுக்க உள்ள எல்லா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு விவரம் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போன்ற பல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 6 மற்றும் 9 வந்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய 9 மாவட்டங்களில் பொது விடுமுறை தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 9 மாவட்டம் என்ன அப்படின்னா, நெல்லை, தென்காசி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் அக்டோபர் 6 மற்றும் 9 தேதி ஆகிய இரு தினங்களில் வந்து பொது விடுமுறை தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது.